Gems and Jewels, Dr. Sri Kumar, Doctorate in Astrology and Numerology. 45 வருடங்களாக ஜோதிடம் மூலம் பலரின் வாழ்வை நல்வாழச் செய்தவர். விதியை வெல்லும் என் ஜோதிடம், கம்ப்யூட்டர் ஜாதகம், ரத்தினக்கல் பரிந்துரை, வாஸ்து பொருட்கள், சீன வாஸ்து பொருட்கள், கைரேகை, ஜாமக்கேல் பிரசன்னம், தீராத நோய் தீர, கடன் தீர்க்க, வெளிநாடு செல்ல, வியாபாரம் தொழில் வெற்றிகரமாக செய்ய, விரைவில் திருமணம் அமைய, குழந்தை பேறு பெற, அரசியல் சினிமா போன்ற தொழில்களில் ஜொலிக்க, சொத்து சேர்க்கை பெற, கல்வியில் வெற்றி பெற, குடும்ப ஒற்றுமை, வாகன பொருத்தம், புது வீடு கட்டுதல் போன்றவைக்கு ஜாதகம் ராசிக்கற்கள் தரப்படும். அணுக வேண்டிய முகவரி: கமலி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், நியர் அண்ணாநகர் வெஸ்ட் டெபோ, சென்னை 40. கான்டாக்ட் நம்பர் 9962081424 8939505645. www.parigaramumpayangalum.com www.dr.srikumarjodhiram.com by appointment only. கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பரிகாரங்களும் பலன்களும் என்ற இந்த அற்புதமான பகுதி, நாளொன்றுக்கு ஒரு பரிகாரம் நல்ல விதமாக சொல்லி வழி நடத்துகின்ற, வழி காட்டுகின்ற, மகிழ்ச்சியை ஊட்டுகின்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் இன்று எடுத்துக்கொண்ட எஞ்சோதிட தலைப்பு என்னவென்றால், 1, 10, 19, 28 தேதியிலே பிறந்தவர்களுக்கு 4 மாதம் வருடம் கூட்டி 4 என்று வந்தார். இவர்கள் சூரியன் ராகு என்ற அலைவரிசைக்கு உட்பட்டவர். இவர்களுடைய கை ரேகை அமைப்பிலே ராகு கேது மேடு என்று இந்த பகுதி அதிகபட்சமாக குழியாக இருக்காது, தட்டையாக இருந்தார். அது நல்ல விதத்திலே அவர்களுக்கு இயங்குகின்ற சக்தியை கொடுத்துவிடும். ராகு 3, 11 போன்ற இடங்களிலே இருந்து அவர்களுடைய சொந்த ஜாதகத்திலே அலங்கரித்தார். சூரியன் உச்சம் பெற்றோ அல்லது ஆட்சி பெற்றோ 3, 6, 8, 12 மறையாத அளவிலே சூரிய விரலுக்கு கீழே இருக்கின்ற அந்த சூரிய மேடிலே இருக்கின்ற ஒரு செங்குத்து ரேகை இருந்தது. இந்த கையின் அமைப்பு உயரமாக இருந்து அகலமாக இருந்தால் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்துக்காக அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள், கோட்டீஸ்வர அமைப்பை அவர்கள் பெற்றுவிடுகிறார்கள். அதாவது கைரேகை எஞ்சோதிடம் ஜோதிடம் 1:1 சம்பந்தப்பட்டது. இங்கே மேடுகளாக இருந்து ஒவ்வொரு மேடும் ஒவ்வொரு விரலும் ஒரு கிரகத்தை சொல்வதை போல, அங்கே 12 வீடுகளிலே கிரகங்களாக இருந்து ஜொலிக்கக்கூடியது. இதே எண்களாக இருந்து அந்த கிரகங்கள் வேலை செய்கிறது. அதனால் நம் முன்னவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இது 3:1 இணையானது என்று அவர்கள் சொல்லி வைத்தார்கள். மேலும் இந்த 1, 10, 19, 28 பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே அவர்களுடைய பெயர் என்ன ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது 4 என்று வருவதுதான் விந்தை, வியப்பும் கூட. இந்த 1, 10, 19, 28 பிறந்தவர்களுடைய மிக நெருக்கமான நண்பர்கள் 4, 13, 22, 31 தான் பிறந்திருப்பார். இவர்களுக்கு இயற்கையாகவே 4 என்ற எண் வந்துவிடும். ஆகையால் இவர்கள் ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு அதட்டமான பெயரை அமைத்துக் கொண்டார். ஒவ்வொரு மாதமும் 8, 17, 26 என்ற தேதிகளிலே மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுவும் சனி அன்று வந்தார். அது பிரச்சனையை கிளறக்கூடியதாக இருக்கும். கருப்பு வண்ணத்தை அறவே, அதாவது நீல நிற வண்ணத்தையும் கருப்பு வண்ணத்தையும் இவர்கள் அறவே அணியக்கூடாது. இத்தியாதி தேதிகளிலே பிறப்பவர்கள் 1, 10, 19, 28 4 மாதம் வருடம் என்று கூட்டினால் 4 என்று வந்தால் இவர்கள் சூரியன் ராகு என்ற கலவைக்கு உட்பட்டவர்கள். இவர்கள்
இயற்கையிலே நான்கும் தெரிந்தவர்கள், அறிவாளிகள், ஜொலிக்கக்கூடியவர்கள், அரசியல் உத்தியோகங்கள், அரசியல் வாய்ப்பு, அரசியலே அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள், அரசாங்கத்தின் மூலமாக நேர்முகமாக மறைமுகமாக செய்யப்படுகின்ற அந்த தொழில்கள் அனைத்தும் இவர்களுக்கு எளிதில் வசியமாகும். ஏனென்றால் ராது என்ற அமைப்பிலே பிறந்தவர்களுக்கு பெயர் எண் மட்டும் எஞ்சோதிட தத்துவத்தின்படி அதற்றமாக அமைந்து விட்டார். இவர்கள் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது கல்வி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உறவு முறைகளிலே பழகுவதாக இருந்தாலும் சரி, ஜொலிக்கக்கூடிய தன்மையை பெற்றுவிடுகிறார்கள். இயற்கையிலே இவர்கள் எட்டாம் எண் இலக்கங்களிலோ நான்காம் எண் இலக்கங்களிலோ வசிக்கும் பொழுது தங்கள் அதிர்ஷ்டத்தை இவர்கள் இழந்து விடுகிறார்கள். ஆகையால் இவர்களுக்கு ஒன்று என்ற எண்ணிலே அனைத்து காரியங்களும் செய்கின்ற வகையிலே அந்த ஞாயிறு தினம் அல்லது 1, 10, 19, 28 என்று வருகின்ற கேலண்டர்களுடைய தினம் இதை தேர்ந்து எடுத்து அந்த காரியங்கள் செய்யும் பொழுது மஞ்சள் நிற ஆடையை, எல்லோ ஷேட்ஸ் என்று கூறுகிறார், அந்த வகையற ஆடைகளை அணிந்து இவர்களுடைய அதர்ஷ்டத்தை ஏற்றிக்கொள்ளலாம். மேலும் இந்த 1, 10, 19, 28 பிறந்தவர்களுக்கு விதி எண் 4 என்று வந்தார். சூரியன் ராகு என்ற கலவிக்கு உட்பட்டவர்கள். இந்த சூரியன் ராகு என்று கலவியிலே இருக்கும் பொழுது இவர்கள் அதர்ஷ்டகரமான பெயரை அமைத்து கொண்டார். நிச்சயமாக வாழ்க்கையிலே ஏற்றம் பெறலாம், ஏமாற்றத்தை பெற மாட்டார்கள் என்று சொல்லி இந்த பகுதியை பூர்த்தி செய்து நாளை தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். அதிக நேயர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க ஜோதிட நேர்முக பயிற்சி வகுப்புகள் எடுக்கப்பட உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் முன்பதிவு பெற்று வரவும். கான்டாக்ட் நம்பர் 9962081424, 8939505645, www.parigaramumpalangalum.com, www.drcumarjodidam.com.